வணக்கம் மக்களே, வெல்கம் டு பை விகேஸ் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து என் சேனலுக்காக இன்னொரு புதுசாக கேமரா வாங்கியிருந்தேன். அந்த கேமராவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட அன்பாக்சிங் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கேமரா வாங்கிட்டோம். கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும், கையிலேயே பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸ் ஒழுங்காக வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக ஒரு புதுசாக ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இது கூடவே வந்து இந்த ஒரு பேகுமே கொடுத்துருக்காங்க. நான் இதுலேருந்து தான் எடுத்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து பாக்ஸில் வச்சு என்னால் எடுத்துகிட்டு முடியல. ஸோ பேக்காக மாட்டிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேனே. எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பாருங்கள், பேக்லேயே டிஜிடெக் அப்படின்னு அவங்களோட ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ஸ்ட்ராப் இருக்குது. இது நம்மளோட அழகாக அப்படி மாட்டிக்கிட்டு கொண்டுட்டு போகலாம் எங்கே வேணாலும். இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்கலாம் பெருசாக. இது தொழுன்னு இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம அழகாக இதில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏதோ ஒரு மிஷின் கன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இதுவுமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி லோ குவாலிட்டி ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுது, ஒரு 4 மாதம் கூட வராது. சரி, குவாலிட்டியாக ஒன்று வாங்கலான்ட்டு தான் இந்த டிஜிடெக் இது வாங்கினோம். இந்த பேகுமே இதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அடிஷ்னல் யூஸாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் கடையில் வாங்கும்போது பாக்ஸோடு தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பாக்ஸை வந்து சிட்டியிலேருந்து கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் பாக்ஸை பிரித்து இந்த மாதிரி பேக் பேக்கும் அதுலேயே கொடுத்தாங்க. அந்த பேக்கில் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிப்பை பிரிச்சிடலாம். பிரிச்ச உடனே உள்ள ட்ரைபாட் இருக்குது. ஓ, இந்த பெல்ட்டு ஓட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈஸியாக வந்துடும். எஸ் ஓகே, பேக் இப்போ பிரிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ட்ரைபாட் இருக்குது. இப்போ இந்த கவரை வந்து நம்ம பிரிக்க வேண்டியிருக்கான். இந்த கவரை வந்து பிரிச்சிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம ட்ரைபாடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ், இந்த ட்ரைபாடோட வந்து மாடல் நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரைபாடோட மாடல் வந்து டிஜிடெக் டிடிஆர் 510 VD Pro+ங்க இதோட மாடல். இது வந்து ஒரு பியூர்லி அலுமினியம் மேட் ட்ரைபாட். இதில் வந்து மல்டிபர்பஸ் ஹெட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிவி கேமராவும் போட்டுக்கலாம், டிஎஸ்எல்ஆர் கேமராவும் போட்டுக்கலாம். ஏன், நீங்கள் வந்து ஒரு மவுண்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் கேமரா கூட இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் வச்சு போட்டுக்கலாம். இந்த ட்ரைபாடில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னா, இதோட வெயிட் வந்து 3.5 kgs, கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் மற்ற ட்ரைபாட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, ஹைட்டு வந்து இது 510 தான். இது என்ன கொஞ்சம் கம்மியான இதில் இருந்தாலும் இந்த கேமரா ட்ரைபாடால 15 kgs வெயிட் உள்ள ஒரு கேமரா வரைக்கும் தாங்க முடியும். நம்ம வாங்குறதுலாம் மோஸ்ட்டாக 10 kgs தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிட் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால இந்த கேமரா ட்ரைபாட் வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு அங்கே சேனலில் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடியே எங்கள் கிட்ட ஒரு டிவி கேமரா இருக்குது, Sony Z7. நான் முடிஞ்சால் இங்கே எதாவது போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் புதுசாக வாங்கின M50 Mark II, அதுக்கு முன்னாடி இந்த 200D, எல்லாத்துக்குமே ஒரே ட்ரைபாட். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த டிவி டிடிஆர் 510 வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த கேமரா ட்ரைபாட் உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். இது எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் தனியாக வந்து சோலோவாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா, இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து இந்தாங்க எனக்காக வீடியோ எடுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட, நார்மல் ஃபோன் கேமராவில் எடுத்தால் கூட அவங்க எடுக்கும்போது நம்மளுக்கு கையில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அழகாக அட்டாச் பண்ணிட்டு எடுக்கலாம். 0 வந்து ஷேக் இருக்கும் இந்த கேமரா ட்ரைபாட்டில் நீங்கள் எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரொஃபஷன்
ப்ரொஃபஷ்னலாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பிகினராகவும் இதை யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு லிமிட்டே கிடையாது. இதுக்கு இது வந்து ஒரு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். இதில் வந்து 0% ஷேக்கிங் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஜிடெக் டிடிஆர் 510 ட்ரைபாடை வச்சு நம்மளால் என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய பேண்ட் ஷார்ட்ஸ், க்ரியேட்டிவான பேண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து அப் டவுனில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் இதுவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேமரா வெயிட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது லோ ஆங்கிளில் ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து டைட் பண்ணிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வேறு ஒன்று இருக்குது. பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து லெஃப்ட் ரைட் 360 degree வரைக்கும் உங்களால் வந்து ஒரு ஷார்ட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வந்து 360 degree எடுக்கணும், இல்லை ஒரு பிளேஸை நீங்கள் 360 degree எடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த லாக் மூலமாக நீங்கள் வந்து 360 degree ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷார்ட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், லாக் ஆகிடுச்சு, இது நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைடில் வேணுமோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் லாக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த ஹேண்டில் பாருமே ரொம்ப ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது ரொம்பவே பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். இங்கே ஒரு க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து எய்தர் இப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய சைஸில் இந்த சைட்லேயும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லிவர் இருக்குது, இந்த லிவரை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே லூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த சைஸ் வேணுமோ மேலே கீழே வச்சுட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 சுற்றி லாக் இப்போ லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த க்ரிப்பு கொடுத்துருக்கதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது, நல்ல க்ரிப்பியாகவும் இருக்குது இந்த க்ரிப்பு. ஸோ கைஸ், எல்லா ட்ரைபாட்லேயுமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அங்கம் இது. இது என்னென்னா வந்து ஒரு மெர்க்குரி ஐடென்டிஃபையர். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ உங்கள் ட்ரைபாட் வந்து ஒரு இடத்துல பெருசாக இன்னொரு இடத்துல சின்னதாக இல்லை ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குன்னா நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக ஷேக் பண்ணி காட்டுறேன் இந்த மெர்க்குரி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு. இப்போ இதை மறுபடியும் சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மெர்க்குரி உங்களுக்கு சென்டரில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ட்ரைபாடும் கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இந்த மெர்க்குரி ஐடென்டிஃபையரை வச்சு நம்ம கரெக்டாக இருக்கோமா, இந்த ட்ரைபாடை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்றது இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து நம்மளோட புது M50 Mark II இருக்குது. இதை வந்து நம்மளோட டிஜிடெக் டிடிஆர் 510 எப்படி நான் வந்து மாற்றுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இதுதான் இதோட மெயின் ஹெட்டு. இதை வந்து அவங்களே வந்து ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைட் வந்து எல்லா ட்ரைபாட்லேயும் இருக்கும். சில இதில் வந்து ஸ்லைட் இதில் கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து பட்டன் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த டிஜிடெக் டிடிஆர் 510 வந்து ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு லிவர் இருக்குங்க. இந்த லிவரை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அன்லாக் பண்ணோன்னா இந்த ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஏன்னா கேமராலேயே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் வந்து நம்ம சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இங்கே ரெண்டு சைடில் வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் இந்த ஸ்லைடை வந்து நம்மளால் எடுக்கவே முடியும். இப்போ வந்து கேமரா எல்லா கேமராவுக்கு பின்னாடியும் இந்த இடத்துல வந்து ஒரு மவுண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த நட்டை வந்து நம்ம இதில் பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை மிடலில் பிளேஸ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் லாக் பண்ணிடலாம், ஏன்னா கேமராவோட சேஃப்டி முக்கியம். எஸ் நம்ம இப்போ வந்து லாக் பண்ணியாச்சு. இது வந்து சென்டரில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, சென்டரில் இல்லை, லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுட்டு நான் மறுபடியும் டைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த நம்ம ட்ரைபாடோட அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு லாக் இருக்குன்ட்டு. இதை நான் வந்து முன்னாடியே அன்லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம மாட்டிட வேண்டியது தான். இந்த இடத்துல இந்த ஸ்லைடரை வச்சு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை லாக் பண்ணிட்டா நம்ம கேமரா வந்து ட்ரைபாடில் மாட்டியாச்சு. எஸ் இப்போ கேமரா வந்து ட்ரைபாடில் நல்லா க்ரிப்பாக மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம கேமராவை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு எஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து லென்ஸ் கேப் எடுத்துகிட்டு இதை நம்ம புஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதில் ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துட்டு நம்ம இங்கே வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இந்த டிஜிடெக் டிடிஆர் 510 ட்ரைபாட் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆடவனாக இருக்குது எங்கள் சேனலுக்கு. நாங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கேமரா 4K கேமரா பை பண்ணியிருக்கோம், கூடவே சேர்ந்து இந்த ட்ரைபாடு. அதனால் வர வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன். ஓகே,
கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஜிடெக் ட்ரைபாட் பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு என்ன சஜஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இதை பற்றி ஏதாவது க்வெஸ்சனாக இருக்கலாம், அது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் பிவிகே சோல் சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் பிவிகே சோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வர வர போகிற வீடியோஸில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே காய்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கும், பாய் பாய்.